ஹாய் நண்பா நண்பே, இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஒரே இடத்துல ரொம்ப நாளாக பணியாற்றக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு செக் வச்சுருக்கோம் சொல்லலாம். தமிழ்நாட்டில் 3 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல பணியாற்றக்கூடிய அனைத்து வகை பணியாளர்களையும் பணியிடம் மாறுதல் செய்ய வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. இது விஷயமா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய எல்லா வகையான பணியாளர்களாம் 3 வருடத்துக்கு மேலே ஒரே அலுவலகத்தில் பணியிடத்தில் பணிபுரியும் பட்சத்தில் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாகணும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ அது மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாகணும் சொல்கிறாங்க. இதுக்கான கைட்லைன்ஸ்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி திறம்பட ஃபாலோ பண்ணியாகணும் சொல்கிறாங்க. யாரெல்லாம் 3 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாகணும் அப்படின்னு கூறியிருக்காரு. அது இல்லாமல் எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்குள்ளே ஒரு டேட்டா சப்மிட் பண்ணியாகணுமா. என்ன டேட்டான்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் June 30 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல வந்து பணிபுரியிறாங்களோ, நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், அதுக்கப்புறம் டீச்சர்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டண்ட்டு, அப்புறம் தச்சரு, இது மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃபோட டேட்டா கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் June 30 நிலவரப்படி 3 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா கேட்டிருக்காங்க. ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் அட்ரஸ்க்கு 5 மணிக்குள்ளே அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டேட்டா கிடச்சிருச்சுன்னா இதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ஒரே இடத்துல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் தவிர்த்து நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கம்பெனியாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.